ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து நல்ல சாதத்தில் உப்பு காரம் புளிப்பாக பிசைஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல விஷயம் கூட. அதோடு கூட இன்னொரு டிஷ் பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கவும் சாப்பிட்லாம், அது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். அது ரெண்டும் என்ன யோசிக்கிறீங்களா? நம்ம ஆந்திர டிஷ் தாங்க இப்போ பண்ண போகிறோம். அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா தோட்டக்கூரை சப்ஜின்னு சொல்கிறாங்க. அதாவது கீரையும் மாங்காவும் சேர்த்து பண்ணுற ஒரு மசியல், கீரை மாங்காய் மசியல். அடுத்தது காக்கர்காய் வேப்புடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பாகற்காய் வதக்கல். இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதில் முதல்ல கீரை மாங்காய் மசியல் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் என்னென்ன தேவைங்கிறதையும் பார்த்துடலாமா? முளைக்கீரை ஒரு கட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி சுத்தம் செய்து கொள்ளவும். சற்றே புளிப்புள்ள மாங்காய் பாதி அளவு, பச்சை மிளகாய் நான்கு, நன்கு பழுத்த தக்காளி இரண்டு, அரை கப் துவரம் பருப்பு நன்கு வேக வைத்தது, பூண்டு நான்கு பற்கள், உப்பு தேவையான அளவு, தாளிக்க எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் இரண்டு. இப்போ இந்த கீரை மாங்காய் மசியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சது, ரொம்ப குழைய வேகணும் கிடையாது. ஏன்னா அது ஒன்று இது கடைய போகிறோம், அடுத்தது திரும்ப நம்ம கீரையோடு ஒரு தடவை வேகப்படுவோம். ஸோ நல்ல ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கீரையெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நான் அந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தக்காளி, மாங்காய், பூண்டு, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நாலு கொடுத்தது காரணம் மாங்காவில் உள்ள புளிப்பு, அடுத்தது பருப்பும் சேர்க்குறோம் கீரையும் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சமப்படுத்தி அந்த காரம் வரணுங்கிறதுனால நம்ம நாலு பச்சை மிளகாய் கொடுத்துருக்கோம். தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் ரெண்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது துவரம் பருப்பு வேக வச்சது. இப்போது நல்லா கீரையை சுத்தம் பண்ணி அலசி கொண்டு வந்திருக்கேன். பாதியும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ இது வந்து முளைக்கீரை பண்ணுறேன் நான். முளைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க தோட்டக்கூரான்னு சொல்கிறது முளைக்கீரை வச்சு பண்ணுறாங்க. பட் நம்ம இது அரைக்கீரையோடு பண்ணாலும் நல்லாயிருக்கு. பொதுவாக அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா புளியெல்லாம் சேர்த்து கடையிறது பெரும்பாலும் நம்ம பக்கங்களில், நம்ம வந்து அதாவது நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா புளி சேர்த்து பண்ணுற கீரை பெரும்பாலும் அரைக்கீரையாக தான் இருக்கும். இந்த முளைக்கீரையும் சிறுகீரையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கடைஞ்சோ கூட்டு மாதிரி பண்ணியும் சாப்பிடுவோம். ஆனால் இதுலேயே அந்த புளிப்பை சேர்த்து பண்ணுறது வந்து இந்த முளைக்கீரையை வச்சு ஆந்திர பக்கம் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்தது உப்பு. இந்த குக்கரை மூடி, இந்த குக்கரை மூடி நல்ல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. பருப்பு வேகணுங்கிறது அவசியம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே வெந்த பருப்பு. தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் ஜஸ்ட் ஒரு விசிலில் வெந்துடும். மேலும் கீரை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக்கரில் வச்சுருந்தீங்கன்னா நிறம் மாறும். அதனால் நம்ம மாங்காய் கூட சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த ப்ரெஷரில் ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் கொடுத்துட்டு மெதுவாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே திறந்துட்டிங்க அப்படின்னா, திறந்து முடிஞ்ச மட்டும் பாத்திரத்தையும் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த கீரையோட நிறம் வந்து பசுமை நிறம் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் என்னென்னா நல்லா கீரை வெந்தும் வேறு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்று அல்லது ரெண்டு விசில் கொடுத்துட்டு கீரையை நம்ம ப்ரெஷரை திறந்து கடைஞ்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துடுச்சு. நான் மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் இல்லை. இது மெதுவாக எடுத்துட்டு இந்த ப்ரெஷர் மெதுவாக எடுக்கிறது கூட நம்ம என்ன பண்ணணும், ஒன்று தண்ணிக்கு கீழே அந்த விசில் வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடுற தண்ணிக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா மெதுவாக அந்த ப்ரெஷர் அடங்கிடும். அந்த சில்லு இறங்கும்போது, சில்லு மேலே படும்போது இந்த ப்ரெஷர் அடங்கிடும். அல்லது அது மெதுவாக ஒரு சின்ன ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ மெதுவாக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஒட்டு மொத்தமாக எடுத்துடக்கூடாது. மெதுவாக விட்டு விட்டு எடுத்திங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தது எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா தக்காளி தெரியும் உங்களுக்கு, தக்காளி நல்லா தோல்லாம் வழண்டுட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம கடைய வேண்டியது தான். மாங்காவும் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க.
கீரை மாங்காய் மசியல் அதுக்கு எல்லாம் மசிச்சு ரெடியாக வச்சுட்டோம் இல்லையா. இப்போ அது எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம குக்கரில் கீரை பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு அப்புறம் மாங்காய் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வச்சு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பசுமையான கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்போது இதை தாளிக்கிறது இதுக்கு ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எண்ணெய் நிறைய சேர்த்துப்பாங்க. என்னென்னா அவங்க சேர்த்துக்கிற காரத்துக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் வேணுங்கிறதுனால எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. நம்ம இதில் இது ஆக்சுவலாக இந்த கீரை பார்த்திங்கன்னா அவங்க மசித்து இது ஒரு நேர் அதாவது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் பத்மாங்கிறவங்க அவங்க குண்டூரை சேர்ந்தவங்க அவங்க சொல்லி தான் இதை நான் பண்ணுறேன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவங்க எனக்கு முதல்ல சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு நிறைய தாளித்து பண்ணணும். ஸோ முதல்ல நான் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு அதை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போ தான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்களே எல்லாம் அதாவது இவ்வளோ எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படி அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் எண்ணெயை குறைச்சிருக்கேன். எண்ணெய் பிடிக்கும் அதனால் தப்பில்லை கடலை எண்ணெய் சேர்த்து நீங்கள் தாளித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நேர்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதை தாளிச்சுட்டு ஒரு கடை கடைஞ்சிங்கன்னா கூட இந்த காஞ்ச மிளகாய் கூட நல்லா அடி அதில் நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது கடுகு கடுகும் நல்லா பொரிஞ்சதும் அது ஜீரகம் கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு அது அப்படியே இது மேலே ஊற்றிடுறேன். நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாயும் ரெண்டு போட்டிருக்கீங்களே பச்சை மிளகாய் நாலுனா கொஞ்சம் யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல அந்த மாங்காவோட புளிப்பு அதில் நல்லா சுள்ளுன் இருக்கும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூக்கு மாங்காய் அல்லது அவங்க பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திரா பக்கம் ரசால்னு சொல்கிறாங்க இல்லையா நார் மாங்காய் அந்த நார் மாங்காய் கூட இதில் சேர்த்துட்டு பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அதுக்கு ஒரு நல்ல புளிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த பச்சை மிளகாய் போடுறாங்க காஞ்ச மிளகாய் போடுறாங்க. இப்போ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது நான் செஞ்சதும் பார்த்திங்கன்னா மூக்கு மாங்காய் மூக்கு மாங்காவோட ஒரு பகுதி அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பகுதி நறுக்கி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு அந்த ஒரு மாங்காய் போட்டிங்கன்னா நமக்கு வந்து வேணுங்கிற அளவு புளிப்பு அதில் கிடச்சிரும். அதுக்கு தகுந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தில் பட்டும் படாமல் கொஞ்சம் நெய் விட்டு பட்டும் படாமல் இந்த கீரையை அப்படியே எடுத்து போட்டு உதிர் சாதத்தில் நல்லா கலந்துக்கிட்டு கூட உருளைக்கிழங்கு வறுவலோ அல்லது ஒரு வாழைக்காய் வறுவலோ ஏன்னா நல்ல காரசாரமாக இருக்கிறதுக்கு புளிப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல அந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். மத்தியானம் மட்டும் இல்லை நைட்டுக்கும் அதே தான் சாப்பிடுவீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காக்கரக்காய் வைப்பிடு அதாவது பாகற்காய் வதக்கல் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாவக்காய் கால் கிலோ விதை நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி தயிர் உப்பு கலவையில் ஊற வைத்து கொள்ளவும். பெரிய வெங்காயம் 3 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தாளிக்க எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து 2 டீஸ்பூன். பாவக்காய் வதக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன் இந்த கடாயை அடுப்பில் ஆன் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் பண்ணுறேன். நல்ல இரும்பு கடாயில் நேரம் இருக்கிறவங்களாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் தாளித்து இப்போ நம்ம வதக்க போகிற விஷயத்த அப்படியே தீ மெதுவாக நிதானமாக வச்சுட்டு போக வர ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டே இதை கிளறி விட்டுக்கிட்டே நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வதங்க வதங்க அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வதங்குற போது தான் உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் நல்லா சாந்து உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக உதிரியாக இருந்தாலும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த தயிர் கலவைன்னு சொல்லியிருக்கேன் இல்லை அதனால் எவ்வளோ தயிர் என்னன்னு யோசிக்கலாம். இது கொஞ்சம் புளித்த தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கிலோ பாவக்காய்க்கு இந்த புளித்த தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த பாவக்காயை நல்லா அதில் பிசறி ஊற வச்சிட்டிங்கன்னா
அந்த புளிப்பை நல்லா எடுத்துக்கும். நம்ம பெரும்பாலும் பாவக்காய்க்கு பார்த்திங்கன்னா புளி சேர்ப்போம், ஆனால் அது இல்லாமல் ஒரு வித்தியாசத்துக்கு இதில் அவங்க தயிர் சேர்த்து பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சுருக்கேன், எண்ணெயில் கடுகு. அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ நம்ம ஊற வைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ நேரம்னு யோசிக்கலாம். அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சதில் அடுத்தது உளுந்து. உளுந்து உளுந்து வந்து இளம் வறுப்பாக வறுப்படணும், நல்லா கலர் மாற விட்டுறாதீங்க. அதில் வெங்காயம், இப்போ இதில் நம்ம எப்போ போடுற மாதிரி கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி லேசாக உப்பு. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா வாயில் கடிப்படும் போது டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்க வதங்க அது இழுத்துக்கிட்டு இருக்க எண்ணெயை வெளியில் நல்லா தள்ள ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி கொடுத்து எண்ணெயும் கசிஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் பாவக்காய் சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்கோம், நல்ல நேரம் இருந்து நல்லா பெரும்பெரும் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தையே கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை சேர்த்துருங்க. இந்த வெங்காயத்துலேயும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் இருக்கும், இந்த தயிரோட உப்பு இது தயிரோட புளிப்பு இதில் சேரும் பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள், நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம், இதில் காரம் வந்து அவங்கவுங்க இஷ்டம் கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கிறது. கொஞ்சமாக உப்பு, ஆக்சுவலாக நம்ம புளி ஊற்றி இந்த பாவக்காய் வதக்கல்லாம் பண்ணுறோம், ஆனால் அதில் கிடைக்காத ஒரு ஃப்ளேவர் இதில் கிடைக்கும். காரணம் என்னென்னா இந்த தயிரில் வந்து நல்ல தயிர் வதங்க வதங்க நெய் வாசனை, இந்த ஒரு மாதிரி வெண்ணெய் வாசனை வந்து அடுத்தது நெய் வாசனை வரும்னு சொல்லுமே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த தயிர். அதனால் நம்ம தயிரில் ஊற வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல நிதானமாக நல்லா வதக்கி 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 அப்படியே சுருண்டு திரண்டு வரணும், அந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இரும்பு கடாயில் வதக்கினீங்கன்னா கேட்கவே வேண்டாம், நல்லாயிருக்கும். தயிர் வந்து இரும்பு கடாயில் போடும்போது கொஞ்சம் கச்சி போகாத அந்த டேஸ்ட்டை மாற்றாதான்னு யோசிக்கலாம், நிச்சயமாக ஒன்றும் பண்ணாது, இன்ஃபேக்ட் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது இப்போ நல்லா வதங்கணும், வதங்கினதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயை வதக்கிட்டுருக்கோம். இந்த வதங்கிறதுக்குள்ள டிப்ஸு சின்ன சின்னதாக கொஞ்சம் சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே நம்ம என்ன செய்கிறோமோ அந்த டிஷ்ஷை அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம டிப்ஸ் சொல்கிறோம். இப்போ பாவக்காய் வதக்கல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயில் ஒரு சிப்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது வத்தல் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா. இப்போ நம்ம இதே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே மெல்லுசாக இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு விதையை ஸ்பூன் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாக வெட்டிக்கிட்டு அழகாக விதையெல்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறமா அது மெல்லிய துண்டுகளாக நறுக்கிட்டிங்க அப்படின்னா நறுக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பெசரி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு லேசாக புழிஞ்சு எடுக்கும்போது
உங்களுக்கு அந்த கசப்போட தன்மை கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமா திரும்ப தயிர்லேயும் கொஞ்சம் திரும்பூண்டு வெந்தயம் அரைச்சி போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். ஸோ வெந்தயத்தை அரைச்சி கொஞ்சம் உப்பும் கலந்து அந்த தயிரில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாவக்காயும் கசக்குது, இவங்க வெந்தயம் வேறு சேர்க்குறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். அதுக்குள்ளேயும் திரும்ப நான் வதக்கிடுறேன். இப்போ இந்த வெந்தயத்தை பற்றி யோசிக்கிறீங்கல்ல, இது கசக்கும் அது நிச்சயமாக இருக்காதுங்க. அது வறுக்கும் போதும் தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ ஒரு நல்ல வாசனை இருக்குது, உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது. ஸோ அந்த நல்ல தயிரில் கரைச்சிட்டு இதையும் போட்டு பாவக்காய் போட்டு நல்லா வச்சுடுங்க. மறுநாள் நம்ம மற்ற வத்தல் காய வைக்கிற மாதிரியே நல்ல ஒன்று ஒன்றா பிரித்து 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 வெயிலில் காய போட்டுடுங்க. அந்த மீதம் இருக்க தயிரில் திரும்ப அந்த பாவக்காய் வத்தல் ராத்திரி போட்டுடுங்க. அதுக்கப்புறமா திரும்ப மறுநாள் வந்து அதே மாதிரி எடுத்து தனித்தனியாக காயவைங்க. இந்த தயிர் வந்து அது நல்லா அப்சார்ப் ஆகி அதாவது இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா சட்டியே காலி ஆகிடணும். அந்த அளவுக்கு தயிர் ஃபுல்லாக இழுத்துக்கிற வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு காய வச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். அதாவது இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணுங்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம். சட்டுன்னு எண்ணெயில் அதாவது நல்ல காயிற எண்ணெயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாவக்காய் நல்லா காஞ்சதுனால சட்டுன்னு கருகிறோம். நிதானமான தீயில் காய எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அந்த கசப்பு அறவே தெரியாது உங்களுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீரை. கீரைக்கு நம்ம பொதுவாக முளைக்கீரையை பார்த்தீங்கன்னா இல்லை அரைக்கீரையோ முளைக்கீரை சிறுகீரை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை இருக்கும். இப்போ வடையெல்லாம் கீரை வடைன்னு செய்கிற போது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரையும் சிறுகீரையும். அதுக்கு ஒரு அலாதி வாசனை உண்டு. அந்த கீரையை வந்து நீங்கள் வடையில் போட்டு பண்ணும்போது இந்த கீரை வடை மணக்க மணக்க இருக்கும். முளைக்கீரைக்கு அந்த அளவு வாசனை கிடையாது. அதனால் முளைக்கீரையை தவிர்த்து வடைக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நல்லா அலசிட்டு சுத்தமாக பொடியாக நறுக்கிட்டு பருப்பு எந்த அளவோ அதில் ரெண்டு மடங்கு கீரையை சேர்த்து கலந்துக்கிட்டு வடை சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கீரையும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏதுவாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விதமாக இப்போ இந்த முளைக்கீரையை வந்து இப்படி தான் கடைஞ்சோ கூட்டோ வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தேவையில்லைங்க. நல்லா சிறு சிறு துண்டாக நறுக்கிட்டு கொஞ்சம் தேங்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகாய் வேண்டாம், பெரியவங்க சாப்பிட்றதுனா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தோசை மாவு இருக்கு இல்லையா, இட்லி மாவுலேயும் நம்ம பெரும்பாலும் நிறைய வீடுங்களில் பார்த்திங்கன்னா இட்லி மாவில் தான் தோசை ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றும்போது இந்த கீரையை நல்லா அலசி அதில் போட்டுருங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் பச்சை மிளகாயும் தேங்காயும் வேணால் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு கனமான ஊத்தப்பமாக ஊற்றி ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா கீரையும் வெந்துடும், ஊத்தப்பமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற நல்ல சிகப்பு கலர் ஒரு சட்னி கொடுங்களேன். எந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ திரும்ப நல்லா அந்த பாவக்காயை வதக்கலாம். இந்த வதங்க வதங்க ஒரு நல்ல அந்த வெங்காய மணமும் தயிரோட மணமும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. பாவக்காய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உதிர உதிரவும் இருக்குது, நல்லா வதங்கியும் இருக்குது. இப்போ இதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இது உதிரா இருக்கேன்னு யோசிக்க வேணாம், இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட இந்த உதிரா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாவக்காயை வதக்கிட்டோம் இல்லையா, இதில் ஒரு சின்ன விஷயம் யோசிக்கலாம். யோசிக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன். அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் போட்டிருக்க பொருள்லாம் வந்து கசப்பே சுத்தமாக எடுத்துருமா பாவக்காயிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நிச்சயமாக இல்லைங்க. அதனோடய தன்மை வந்து கசப்பு. அதை வந்து நம்ம குறைச்சி காட்டணும். அந்த டேஸ்ட்டை வந்து அவங்க அந்த கசப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற பொருள்லாம் சேர்த்ததில் நம்ம அந்த கசப்போட தன்மை குறைக்கணும். ஸோ அதனோட இயல்பு வந்து மாறாது. ஆனால் அந்த டேஸ்ட் மற்றதெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயோ கொஞ்சம் அந்த கசப்பு துளி இருக்கத்தான் இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அதை பொருட்படுத்தாமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட்டும் வேறு நல்லாயிருக்கும்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கீரை மாங்காய் மசியலுக்கும் அடுத்தது பாவக்காய் வதக்கலுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ கீரை மாங்காய் மசியலுக்கு ஒரு குக்கரில் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், வேக வச்ச துவரம்பருப்பு, கீரை, மாங்காய், ஒரு அரை கப் தண்ணி, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வந்ததும் ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணி இறக்கி அதுக்கப்புறமா அதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு கடுகும் சீரகமும் தாளித்து கீரை மேலே கொட்டி நல்லா கலந்தீங்க அப்படின்னா கீரை மாங்காய் மசியல் தயார். அடுத்தது இந்த பாவக்காய் வதக்கலுக்கு
அது பாவக்காயை வந்து மெல்லிய துண்டுகளாக நறுக்கி தயிர் உப்பு கலவையில் நல்லா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. எண்ணெயை நிறைய காய வச்சேன், அதில் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் இந்த பாவக்காய் கலவையை சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா பாவக்காய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளை வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா பாவக்காய் வதக்கல் தயார். இன்றைக்கி ரெண்டுமே சாதத்துக்கும் பசஞ்சுக்கலாம், சைடு டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.